நெடுகிவில் எம்ஆர் ராதா அவர்களின் புதல்வர் எம்ஆர் ராதாரவி அவர்கள். சிவாஜி கணேசன் அவர்கள் பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் அப்பாற்பட்டவர். தன்னுடைய ஒவ்வொரு ரசிகனுடைய மனதிலும் இன்றும் என்றும் அவர் நிலைத்திருக்கின்றாரே. அதைவிட வேறு என்ன பட்டம் வேண்டும் அவருக்கு? அவர் நடித்த படத்தை பார்த்த ஒருவர் அதன் பாதிப்பிலிருந்து மீள எவ்வளவு நாட்களாகும் தெரியுமா? அவர் ஒரு பெருங்கடல், அதற்கு யார் அணைகட்ட முடியும்? ஏதேனும் பட்டத்தால் அவருடைய ஆற்றலை அளந்துவிட முடியுமா என்ன? சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட கவனித்து கேமரா முன்னால் கட்டிய அற்புத நடிகர் அவர். இடது கையை அசத்தலாக அசைத்து விட்டு போகும் உத்தியை அழகாக கையாண்ட முதல் நடிகர் அவரே. திரிசூலம் படத்தில் பல வருடங்களாக பிரிந்திருந்த மனைவியுடன் தொலைபேசியில் பேசுகின்றார். பல நூறு மைல்களுக்கு அப்பால் இருக்கும் மனைவியுடன் உரத்த குரலில் பாசம் பொங்கோ உரையாடுகின்றார். ட்ரங்கால் நேரம் 3 நிமிடம் ஆனவுடன் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து தொடர்பை நீட்டிக்கலாமா என்று கேட்டு டெலிபோன் எக்ஸ்சேஞ்சிலிருந்து இடையூறு செய்வார்கள். அந்த இடையூறை பொறுக்க முடியாமல் பேச்சு நடுவேர் எக்ஸ்டன்ஸ் ப்ளீஸ் என்று கத்துவார் சிவாஜி. சிவாஜி மட்டுமே தோன்றும் காட்சி அது. அவருடைய அபாரமான கற்பனை வளத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போலவே புதிய பறவை படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் மூக்கை சிந்தும் சம்பவம் அருவறுப்பானது என்று அனைவராலும் ஒதுக்கப்படக்கூடிய அந்த மூக்கு சிந்துதல் படத்தில் எவ்வளவு இயற்கையான நிகழ்ச்சியாக மாறிவிட்டது. கௌரவம் படத்தில் எங்கடாக நான் போய் தங்கப் போகிறேன் என்று வளர்ப்புத்தாய் பரிதவிப்புடன் கேட்கும்போது ஹோட்டல் இருக்கே தங்கிக்கிறேன் என்று இளைய சிவாஜி பதிலளிப்பார். ஹோட்டல் என்று உச்சரிப்பு படத்தின்படி அவர் வளர்ந்த உயர் குடும்பத்து தனித்தன்மையை அழகுற காட்டியது. படிக்காத மேதையில் தன் மனைவியை பாடச் சொல்லுவார். ஒரே ஒரு ஊரிலே பாட்டு. இடையில் அவர் பாட வேண்டிய வரிகள் மனைவியை பாடச் சொல்லிவிட்டு எவர் எப்படி இடையில் புக முடியும்? அதற்காகவே அவர் பாடும் முன் தன் கையால் மனைவி பாடுவதை நிறுத்துமாறு செய்கை செய்துவிட்டு தான் குரலெடுத்து பாடுவார். ஏற்கனவே ஒளிப்பதிவான பாட்டு மனைவியை பாடச் சொல்வது போன்ற வசனம் இரண்டையுமே மாற்ற முடியாது. அதற்காக அந்த செய்கை அழகான பாந்தமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடிப்பாக அமைந்தது. இதற்கெல்லாம் அவருடைய சொந்த கற்பனை வளம்தான் காரணம். மேற்குறிப்பிட்ட உத்திகளை இயக்குநர்கள் சொல்லி அவர் செய்திருப்பாரா என்பது சந்தேகமே. அவராகவே தான் செய்திருப்பார். உத்தமபுத்திரன் படத்தில் ஒரே மாதிரி வசீகரமான முகம் குரல் இரண்டும் இருந்தும் இரண்டுக்கும் தனித்தனியே வித்தியாசம் காட்ட முடிந்ததே எப்படி? சரஸ்வதி சபதம் படத்தில் உமையான அவர் அடிபட்டு ஆ என்று அழுது அரற்றையபடியே கோயிலில் தெய்வத்தின் முன்னால் விழுகின்றார். சரஸ்வதியின் சுபிட்சம் கிடைத்தவுடனே உடம்பில் ஒரு பொலிவு, தேகத்தில் ஒரு கம்பீரம், வித்வத்துவம் பெற்றுவிட்ட பெருமை, கௌரவம் எல்லாம் வந்த அவரிடம் குடிகுண்டனவே. அது எப்படி? உன் அப்பாவின் நடிப்பை நான் காப்பியடிக்கின்றேன். சினிமா ராதாவை அல்ல, நாடக நடிகர் எம்ஆர் ராதாவை என்று என்னிடம் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். எனக்கு பெருமையாக இருந்தது. என் தந்தையிடம் மட்டுமல்ல, அவரிடம் பேசும் பழகும் யாரிடம் இருந்தும் அவர் ஏதேனும் ஒரு மேனரசத்தை கவனித்து மனதுக்குள் வைத்து கொள்கின்றார். சந்தர்ப்பம், கதாபாத்திரம், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் மிக அழகாக அதனை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய ஒவ்வொரு படத்தையும் அலசி ஆராய முடியும். இத்தகைய ஒரு நடிப்பு பல்கலைக்கழகத்திற்கு பட்டம் என்று யாரேனும் கொடுத்தார்களேயானால் அவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்கின்றார்கள் என்றுதான் அர்த்தம்.